ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லையும் ப்ளூடூத் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம யூஸ் பண்ணுற இயர்ஃபோன்ஸ், நெக் பேண்ட்ஸ், காரில் வர மியூசிக் செட்ஸ் எல்லாத்துலேயும் ப்ளூடூத் யூஸ் பண்ணியிருப்போம். சரி, ப்ளூடூத் அப்படின்றமே இந்த ப்ளூடூத்ன்ற பேர் எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். 1996 மூன்று பெரிய கம்பெனியான இன்டெல், எரிக்சன், நோக்கியா மூணு கம்பெனிஸ் ஒன்று சேர்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸஸை வயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கோட் நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி முடிவு பண்ணும்போது ஜிம் கார்டாக் அவர் தான் ப்ளூடூத் அப்படின்ற பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைமில் இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் நேமாக தான் இருந்துச்சு. பின்னால் அவர்கிட்ட இந்த நேம் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் நான் ஒரு புக் ஒன்று படித்தேன், அந்த புக்லேருந்து தான் இந்த நேம் எடுத்தேன் அப்படின்றாரு. அந்த புக்கு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, இன்னும் ஒரு 10th century நம்ம போகணும். ஹெரால் ப்ளூடூத் அப்படின்னு ஒரு கிங் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் டென்மார்க்கை ரூல் பண்ணியிருக்கார். டென்மார்க்கில் நிறையா கிளான்ஸ், குட்டி குட்டி கிளான்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருந்துச்சு, மக்கள்லாம் பிரிஞ்சிருந்தாங்களாம். ஸோ அந்த மக்கள் கிளான்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இவர் ரூல் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் கொஞ்ச நாள் கழித்து நார்வேவையும் ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் அவர் இறக்கும்போது அவரோட பல்லு ப்ளூ கலரில் இருந்துச்சான். ஸோ அதனால் அவருக்கு ப்ளூடூத் அப்படின்ற பேரை வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 1996 வருவோம். ஸோ இந்த டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நேம் என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீவிரமாக நிறைய நேம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சஜஸ்ட் பண்ணையில் நிறைய பேர் நிறைய டெக்னிக்கல் டேர்ம் சொல்லியிருக்காங்க, பட் எதுவுமே இந்த டெக்னாலஜி சூட் ஆகலை. ஸோ ஃபைனலாக சரி, இந்த ப்ளூடூத்துன்ற நேமே நல்லா தானே இருக்குது, அந்த கிங்குக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் நிறையா ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஏன்னா அவரும் மக்கள்லாம் இணைச்சிருக்காரு, இதுவும் கைண்ட் ஆஃப் மொபைல் டிவைஸை இணைக்கிறது தான். ஸோ அந்த நேமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமே இந்த டெக்னாலஜிக்கு வச்சுட்டாங்க. ஸோ லோகோ டிசைன் வரையில் இந்த லோகோ டிசைனும் பார்த்திங்கன்னா அந்த கிங்கோட இன்ஷியல்ஸ் எடுத்து ஹெரால் ப்ளூடூத் அந்த HB இது ரெண்டுத்தையும் இணைச்சி தான் இந்த ப்ளூடூத் சிம்பிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ளூடூத் அந்த நேமுக்கு பின்னாடி உள்ள வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.